வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், என் பேர் மாதவராஜ். இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி, ஃபேமஸ் பர்சன்ஸ் வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்சவரை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்ல முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை வந்து ஒரு பிரபல நடிகருடைய வாழ்க்கையில் நடந்தது. இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நடிகர் யார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ அந்த கதைக்குள்ளே போகலாம். அவர் பிரபலமான நடிகர். அவர் பேரை சொன்னால் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்கு. ஒரு நாள் அவர் ஷூட்டிங்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அதனால் அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. நடிகர்னால் சொல்லவா வேணும். அந்த நடிகருக்கு கொஞ்சம் பெருமை, கர்வம் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு வழியாக முடிச்சுட்டு அவர் ஃப்ளைட்டுக்காக காத்திருந்தார். ஃப்ளைட்டும் வந்துச்சு. ஃப்ளைட்டில் தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட இருக்கையை தேடி அந்த இடத்துல போய் அமர்றாரு. அப்போ அவருக்கு அடுத்த சீட்டில் சிம்பிளாக ஒரு ஃபேண்ட்டும் சட்டையும் போட்டு ஒரு மிடில் ஏஜான ஆள் வந்து உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னே இந்த நடிகருக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம எவ்வளோ பெரிய நடிகர், இவர் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கோம், ஆனால் இவர் நம்ம கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சாரு. அந்த பக்கத்தில் இருந்த மனிதர் கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் விண்டோவுக்கு வெளியே பார்த்துட்டுமா இருந்தார். அப்போது டீ சப்ளை பண்ணுறவங்க வந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து டீயை வாங்கி ஜென்டலாக குடிச்சிட்டு இருந்தார். நம்மளே பேச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் வந்து தன்னுடைய கையை கொடுக்குறாரு. பக்கத்தில் இருந்த அந்த மனிதரும் சிரிச்சுக்கிட்டே கை கொடுக்குறாரு. உடனே இந்த நடிகர் வந்து அந்த மனிதர்கிட்ட, நீங்கள் மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு அந்த நடிகர் வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர், ரொம்ப கொஞ்சமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நடிகர், நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஓ, ரியலி ஒண்டர்ஃபுல் அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மனிதர் கேட்குறாரு, நீங்கள் கரெக்டாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதற்கு இந்த நடிகர், நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்படி அந்த பயணமும் வந்து ஒரு முடிவுக்கு வருது. அந்த நடிகர் கிளம்பும்போது தன்னுடைய பேரை வந்து திலீப் குமார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. அந்த மனிதரும் கை குலுக்கிட்டு, நான் ஜேஆர்டி டாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த நடிகருக்கு புரிய வருது, தன் பக்கத்தில் இருந்தது வேறு யாரும் இல்லை, டாட்டா குழுமத்தோட தலைவர் ஜேஆர்டி டாட்டா அப்படின்னு. அது அந்த நடிகருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய தொழிலதிபர், ரொம்ப சிம்பிளாக இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. இப்படி இந்த கதை வந்து முடிவுக்கு வருது. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அமிதாப் பச்சனோட இமேஜ் போட்டிருக்கோம். உண்மையிலேயே வந்து இந்த சம்பவம் வந்து அமிதாப் பச்சன் வாழ்க்கையில் நடக்கலை, திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் தான் நடந்திருக்கு. திலீப் குமார் அமிதாப் பச்சன் மாதிரி மிகப்பெரிய நடிகர். அப்புறம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அமிதாப் பச்சன் படத்தை போட்டிருந்தேன் அப்படின்னா, இது அமிதாப் பச்சன் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சில மீம்ஸ் பேஜ்லாம் வந்து கதையை மாற்றி போட்டிருந்தாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோவை மேக் பண்ணேன். உண்மையிலே இந்த கதை வந்து திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் தான் நடந்தது. இது அவரே தன்னுடைய ஆட்டோ பயோகிராஃபியில் சொல்லியிருக்காரு. முடிவாக திலீப் குமார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதராகவும் இருங்க, எந்த சூழ்நிலையிலாகவும் இருங்க, உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பார், அதனால் ஹம்பிளாக இருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.